Right. So given two strings, name and city, there are chances that city is an empty string. If the city is empty string, return just name. If the city is not empty, then return name space open bracket city closing bracket. So example எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. If the inputs are Ramu and Rajkot, then நம்ம இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு சிட்டி கொடுக்கலன்னா இதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் எஸ்டிஆர் லென் ஆஃப் சிட்டி ஈக்குவல்ஸ் ஜீரோவாக இருந்தால் ரிட்டர்ன் நேம், அவ்வளோதான். ஸோ சிட்டி ஜீரோ லென்த்தாக இருந்ததுன்னா அப்படியே ரிட்டர்ன் நேம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் ஆஃப் சம் ஐடி ஒரு அவுட்புட் அரே வச்சுக்கிறேன். இப்போ பிரிண்டப் பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ் எஸ் பிராக்கெட் பர்சன்டேஜ் எஸ் நேம் கமா சிட்டி ரிட்டர்ன் டெஸ்ட். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ராமுன்னு வந்ததுன்னா அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மணி ஜெயின் ஜெய்ப்பூர்னு கொடுத்துருக்காங்க. அது வரும்போது என்ன ஆகுது, ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பிரிண்ட்எஃப்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், எஸ் பிரிண்ட்எஃப் கொடுத்து இந்த அவுட்புட்டை ரிசல்ட்டுன்ற அரேவில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் பிரிண்ட்எஃப் இந்த ரிசல்ட்டுன்ற அரேவில் என்ன இருக்குன்றத பார்க்கலாம். ரிசல்ட் பாருங்கள், மணி ஜெயின் அப்படின்றது ரிசல்ட்டுன்ற அரேவில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதை சிம்பிளாக அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.